ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. எந்திரிங்க. எந்திரிங்கன்னு ரிதா, ஹீட்டர் போட்டாச்சா? ஆ, போட்டாச்சு. ரிதா, டவல் எடுத்துட்டு வா. ஆ, இதோ வந்துட்டேன். ரிதா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா, டைம் ஆகுது. ஆகுது.
சீக்கிரம் கொண்டு வா. நான் மட்டும் உப்புமா வரட்டும், பார்த்துக்கிறேன். இன்னைக்கு உப்புமா தாண்டி. ரிது, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானும் 15 நாளா பாத்துட்டு இருக்க, இந்த உப்புமாவை போட்டுட்டு இருக்க. அந்த கருமத்தை எவ்வளவு நல்லா சாப்பிட முடியும்? உனக்கு வேற எதுனா செய்ய தெரியுமா தெரியாதா? இருங்க இருங்க, இப்ப ஏன் கத்துறீங்க? பின்ன கத்தாம டெய்லி உப்புமாவை போட்டுட்டு இருக்க. ஓ, என்ன ஓங்குற? டெய்லி டெய்லி ஒரே விஷயத்த பண்ணா கடுப்பாகாதா? கடுப்பாகுமா? ஏய், என்ன பத்த நக்கலா தெரியுதா உனக்கு? அப்ப ஒரே விஷயத்த டெய்லி டெய்லி ரிபீட் பண்ணா கடுப்பாகுமா? என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீ பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை சொல்லிட்டேன். பொறுமை போச்சுனா என்ன நடக்கும் தெரியாது. சாதாரண உப்புமாக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? சாதாரண உப்புமாவா? ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல, 15 நாள் அதே கொட்டுறேன், எப்படி சாப்பிடுவாங்க? இங்க ஒருத்த டென்ஷனா கத்திட்டு இருக்கேன், என்ன காமெடியா இருக்கா உனக்கு? நக்கலா சிரிச்சிட்டு இருக்க நீ? நாளா நக்கலா பண்ணலையே, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ டிராமா தேவையா? டிராமா பண்றேனா? நான் டிராமா பண்றேனா? உன்னால வேற சமைக்க முடியுமா முடியாதா? சமைக்கிறேன், ஆனா உப்புமாவை கைய விடுங்க. முடியாது, கைய விடுங்கன்னு சொன்னே. என்னடி சவுண்ட் விடுற? உப்புமா தவிர வேற எதுனா செய்ய முடியுமா முடியாதா உன்னால? என்னால உப்புமா மட்டும்தான் செய்ய முடியும். சாப்பிட்டா சாப்பிடுங்க, அப்படிலாம் வெளியே போய் சாப்பிடுங்க. சரி, நாளிலிருந்து நான் வேற சமைக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒரு நிமிஷம். நாளைக்கு ஒரு நாள் நீங்க நானாவும் நான் நீங்களாவும் இருக்கணும். புரியலையே. நாளைக்கு ஒரு நாள் நான் என்னெல்லாம் வேலை பார்க்கறனோ அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, இதை பண்ணா போதும். அவ்வளோதானா? நான் கூட பெரிய ஏதோ வில்ல வளைக்கிற வேலை கொடுத்துருவேன்னு நினைச்சேன். இதெல்லாம் சப்ப மேட்ரு, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. இதை பண்ணுங்க போதும்.
ஒரு நிமிஷம். ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க? என்னாச்சு? காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு வாசப்பெருக்கி கோலம் போட்டு பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து அது கொதிக்க வச்சு அது பொங்குற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். இல்லைனா பால் பொங்கி ஸ்டவ் ஃபுல்லாக அசிங்கமாயிடும். இல்லைனா அதையும் உட்காந்து நானே க்ளீன் பண்ணணும். அப்படியே சைடில் திரும்பி பார்த்தாக்கா எதுக்கு யூஸ் பண்ணனு தெரியாத அளவுக்கு அவ்வளோ பாத்திரம் சிங்கில் கிடக்கும். அதெல்லாம் மெதுவாக வாஷ் பண்ணி முடிக்கிற கேப்பில் 6 மணிக்கு கரெக்டாக ஒரு அலாரம் அடிக்கும். அந்த டைமில் மறுபடியும் பாலை வச்சு உங்களுக்கு கரெக்டான ப்ரொபோஷனில் காஃபி போட்டு வந்து உங்களை எழுப்பணும். எழுப்பும்போது தான் தெரியும் பெட்டில் 4 ட்ரெஸ்ஸு, சோஃபாவில் 2 ட்ரெஸ் இருக்கும். ரெண்டு பேர் இருக்க வீட்டில் எதுக்கடா இவ்வளோ ட்ரெஸ்ஸுன்னு வாஷிங் மிஷினே எனக்கு கேவலமாக திரிச்ச அளவுக்கு அந்த துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு நான் துவச்சி எடுப்பேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வரும் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் உள்ளேருந்தே கேட்பீங்க, ஹீட்டர் போட்டாச்சா அப்படின்னு. ஹீட்டரெல்லாம் போட்டாச்சு, நீங்கள் போய் குளிங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது, டவல் எடுத்துகிட்டு வாங்க. மறுபடியும் நான் டவல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் குளிக்கிற கேப்பில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கும்போது நீங்கள் கேட்பீங்க, ஷர்ட் எல்லாம் அயன் பண்ணியாச்சான்னு. அந்த ஷர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை டிஃபன்லாம் போடுற கேப்பில் ஃபைல் எங்கே, ஷூ எங்கே, சாக்ஸ் எங்கே, அது எங்கே, இது எங்கன்னு கேட்பீங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களை ஆஃபீஸ்க்கு வழி அனுப்பலாம்னு சொல்லிட்டு டோர் கிட்ட வந்து சிரிச்ச முகத்தோட கியூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களை அனுப்பணும். சரி, இதோட லிஸ்ட் முடியுதுன்னு பார்த்தா முடியாது. மறுபடியும் உள்ளே வந்து இருக்கிற வேலையெல்லாம் செய்கிற கேப்பில் ஒரு காலிங் பெல் கேட்கும். மறுபடியும் நான் கதவு திறந்து பார்த்தாக்கா நீங்கள் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்களே வந்துடுவீங்க. இப்படி என் வாழ்க்கையில் இதே வேலையை ருட்டீனாக நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டயர்டாகாமல் என்னங்க ஆகும்? போதும். மேட் ஃபார் ஈச் அதர், பர்ஃபெக்ட் கப்புள், கல்யாணம், காதல், எல்லாமே ஒரே கமிட்மெண்ட் தாங்க. ஒருத்தரை ஒருத்தர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுலேயும் ஒரு கேர் இருக்குது, காதல் இருக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எல்லாமே தாண்டி இங்கே எல்லாத்துலேயுமே காதலை ஃபீல் பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்படி பண்ணால் உப்மா கூட நமக்கு பிடிச்ச பிரியாணியாக மாறுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு.